என்கிட்டே மோதாதே நான் எதற்கும் தயார் அப்படிங்கிற நிலைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விட்டார் என்பது நன்றாக தெரிகிறது. இது வந்து இடையில வந்து அவர் சமரசம் செய்து கொண்டிருக்கிறாரோ, கோபேக் மோடி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து இணையத்துல வந்து அணி மாதிரி டெவில் சர்டிபிகேட் சாதாரண சர்டிபிகேட் ஆயிட்டீங்க. இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு மாறிக்கிறேன். இப்படி சொன்னா அவங்கலாம் அவங்கதான் எப்பவுமே டெவிலான்னு கேப்பாங்களே. நானா சொன்னே ஆங்கிலமும் சிக்கலா இருக்கு, என்ன செய்யறது? எத்தனை காலத்தையும் நம்மளே அறக்கர்களாக இருக்கிறது அல்லது அசுரர்களாக இருக்கிறது. அதாவது இரண்டு விஷயங்கள், நாளைக்கு வந்து நீட்டுக்கான அனைத்து கட்சி கூட்டம், அது வந்து ஆளுநர் கையில பெண்டிங் இருக்கு. நமது அடுத்த கட்ட போராட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இது வந்து ஒரு சமூக நீதியின் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாளாகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. மதுரைக்கு வருவதாக மதுரைக்கு வருவதாக இருந்த பிரதமருடைய வருகையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து சொல்லிருக்கலாம், ஒமிக்ரான் காரணம், ரைட், ஓகே. அவருடைய வருகை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வந்து பொங்கல் விழா கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சுல, பொங்கல் விழா கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த விழாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக நேற்று சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு, அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில், மார்ச்சில் நடக்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் துணை பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கே என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அங்க எல்லாத்துலயும் சர்ச்சையாக ஓடிட்டு இருக்குது. கேரளாலையும் கவர்னருக்கும் சிஎம்முக்கும் அது தொடர்பாக சர்ச்சையாக ஓடிட்டு இருக்குது. ஆனா கேரளா முதலமைச்சர் இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஆனா பேசலாம், இதே உங்ககிட்ட உங்களுக்கு இதுல கிரீவன்ஸ் ஏதோ இருந்ததுன்னா என்கிட்ட பேசாம நீங்க ஏன் வெளியில பேசுறீங்கன்னு அவர் கவர்னரை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட இல்ல, நீங்க பேசியிருக்கணும், நீங்க ஏன் போய் வெளியில பேசுறீங்கன்னு கவர்னரை கேட்டுட்டு இருக்காரு. அங்க மமதா பானர்ஜி அப்பாயின்மெண்ட் போட்டாங்க, என்ன கேட்காம எப்படி போட்டீங்கன்னு ஆளுநர் அங்க கொடி பிடிச்சிட்டு இருந்தாரு. மகாராஷ்டிரால சட்டம் தீர்மானம் இதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா? அது அந்த திசையில அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க, தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் நிறைவேறாது, நீங்க நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் தான் நிறைவேறலையாங்கிறத தாண்டி எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய ஒரு கோஷம் தான். இப்ப அது வந்து பரவதில்ல அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு. தமிழ்நாட்டில் மார்ச்சில் போட்டுருவோம்னு சொல்றாரு பொன்முடி. அமைச்சர் பொன்முடி சட்டமன்றத்தில் பேசும்போது அவர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர்னு சொன்னாரு. சட்டமன்றத்தில் வேற ஒன்று நடந்தது, அமித்ஷாவுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து பாக்கலைன்றதுக்கு வந்து வச்சுட்டு, ஆமா, நேற்று நான் பேசின டயலாக் அப்புறம் வரிசை அவர் பேசியிருக்காரு, மாநில உரிமை போச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பா போட்டு அடிச்சிருக்காரு. அடுத்த கட்டம் என்னன்னா, பேசியிருந்தாரா? முதல் நபரை வந்து பதவி விலக சொல்லி கேட்டிருந்தாரு. இரண்டாவது நபருக்கு கண்டனம் தெரிவிச்சதோட என்ன பார்க்க மாட்டேங்கிறாருங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு. ஏங்கறதுதான் எனக்குள்ள உள்ள கேள்வி. அவரையும் பதவி விலக சொல்லியிருக்கணும். தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புறக்கணிக்கிறார், மக்கள் பிரதிநிதிகளை மதிக்கவில்லை, அதோட நிறுத்திக்கிட்டீங்கல்ல. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு பொலிட்டிக்கலா ஒரு டிமாண்ட் கிடையாதா? சார், நீங்க அந்த சூதுகவும் படம் பாத்துருக்கீங்களா? இப்ப டெவில் சர்டிபிகேட் வந்துருச்சா? இல்ல இல்ல, இப்ப நீங்க எந்த சூதுகவும் படம் பாத்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. ஆமா 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 ஆமா. ஸ்டாலின் வேற டிக்ளேர் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். அவர் அவர் வந்து ஆளுநர் வரைக்கும் அடிச்சிட்டாரு. அவர் இவர் வந்து அமித்ஷாக்கு பதில் சொல்ற இடத்துக்கு நகர்ந்துருக்காரு.
இருந்தாரு. இதை விட எனக்கு பெருமகிழ்ச்சியாக இருந்தது அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நின்று இந்த பிரச்சனைக்காக போகிறது. உள்ளுக்குள்ள அவ்வளவு டிஃபரன்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சருக்கு பழைய அமைச்சரை கைது செய்த சூழல், நிறைய அமைச்சர்கள் வீட்டுல ரைடு, கடுமையான விமர்சனம் ரெண்டு பக்கமும், எடப்பாடியும் ஓபிஎஸும் ஷார்ப்பா போட்டு அறிக்கைகளின் வழியாக திமுகவை வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக வந்து பதிலுக்கு போட்டு அடி அடின்னு அடிப்பதை போல இருக்கு. நேத்து வந்து சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, நேத்துதான் நினைக்கிறேன், ஓபிஎஸ் வந்து கிண்டலா வைகுண்டத்துக்கு ரோடு போடுறத பத்தி பேசினா, அப்ப கிருஷ்ணருக்கு தான் நீங்க வந்து பெருமிச்சு கேட்டீங்களா? சிவலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் செய்ய வேண்டிய சேவையெல்லாம் சேகர் பாபு செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாரு. என்ன பொருள் அதுல சொல்றாருன்னே இல்ல. ஏவாவில அதை மட்டும் சொல்லல, நீங்க அது நீங்க அது வந்து கூட லைட்டர் லைட்டர் டோன் டு லைட்டர் டோன் இருந்துச்சு, ரெண்டே பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்ற மாதிரி போயிருக்கோம். கடைசியில அவர் வேற ஒண்ணு சொன்னாரு, சிவலோகத்துக்கு போறதெல்லாம் போனா வைகுண்டத்துக்கு போறதெல்லாம் போனா மாதிரி சொல்லிட்டாரு. அந்த டோன் வந்து என்ன டோன், அதுக்கு என்ன பொருள்? இல்ல அவ நான் நினைச்சேன் வராச்சு விளையாட்டு சொல்ல சிரிச்சா போன பயன்ற பல மடங்கு அதிகரிக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் இதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்படி விவாதங்கள் போய்கிட்டு இருக்கிற சூழல்ல கூட இந்த பொது பிரச்சனைகளை ஒன்றிணைங்கிற ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு நகர்ந்திருக்கிறார்கள். உண்மையா மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு டிஃபரன்ஸ் ரெண்டு பேருகளையும் மாத்தி மாத்தி சட்டகலியாத குறையா சட்டமன்றத்துல கிண்டலா ஓபிஎஸ் பேசினா கூட ஏபாபியில் வந்து போக அங்கேன்னு சொல்ற நிலைமையில இருந்தாலும் கூட அந்த அந்த டிஃபரன்சஸ தாண்டி இரண்டு கட்சிகளும் அதுக்கு முதலில் அதிமுகவுக்கும் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அமித்ஷாவை கண்டித்து நீட் விஷயத்தை பத்தி பேசுறாங்க, அப்போதும் அவர்கள் வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பெருசா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எடுக்கல. அதுக்கு முதலில் அதிமுகவுக்கு வாழ்த்து சொல்லணும். திமுகவுக்கான அந்த முயற்சியை தொடர்ந்து 7 நாள் படையெடுப்பிற்கு கூட போய் அதிமுகவையும் இழுத்துட்டு போவதற்காக உணர்ந்ததை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம், அது மிக முக்கியமான மாற்றம்னு நினைக்கிறேன். டெவில்ஸ் வக்கீல் என்ன கேட்கணும்னா, போராட்டத்துல மெழுகுவர்த்தி ஏந்தலாம் தீப்பந்தம் ஏந்த கூடாதான்னு கேட்டாதான் டெவில்ஸ் அட்வொகேட் அப்படி கேட்க தெரியலையே உனக்குன்றாரு. சோ பேட்டில் லைன்ஸ் ஆர் டிரான், அந்த சமரசம்ங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் பொழுது போகாதவர்களுடைய பேச்சாக போயிடும். நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டமும் அதுக்கப்புறம் வைஸ் சான்சலர் பதவி நியமனங்களும் தொடர்பான பிரச்சனைகள் வந்து அடுத்தடுத்து வருது. இது இதற்கு நடுவுல இதிலிருந்து செய்தி பெறக்கூடியவர்கள் செய்தி பெற வேண்டியதுதான். அது பொறுத்தது போதும் மனோகரா அப்படின்ற மனோகரா டயலாக் மாதிரி ஸ்டாலின் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார், பெயருக்கு தக்க ஒரு முடிவை எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாமா? சேட்டன் வராரா, என்ன சொன்னாலும் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சிருவீங்க. இங்கதான் இங்கதான் உறங்கி இருந்த சேட்டன் முழிக்கிறாரு, 1000 தான் அட்வொகேட் டெவில் சர்டிபிகேட் 1000 சொல்லிட்டு இருந்தா. அதாவது எங்களோட எந்த பிரச்சனையும் வச்சுக்காத வரைக்கும் நாங்க இந்த வாருக்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு ஜோசப் ஸ்டாலின் சொல்லி இருந்தார். ஆனா ஹிட்லர் விடல. ஹிட்லர் வந்து ரஷ்யா மேலையும் படம் எடுத்தார், சோவியத் யூனியன் மேலையும் படையெடுத்தார். சோ உள்ள வர விட்டு குளிர்காலத்துல காலி பண்ணி அனுப்பிட்டாங்க. இது அங்க அங்க நடந்தது. உணவு பஞ்சமும் ஹிட்லர் படை சிக்கி சின்னாபின்னமாச்சு. இது அங்க நடந்தது, அவ்வளவுதான். அதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? இல்ல நீங்க ஓஹோ இதப்பான இந்த ஆபத்து நேராம நான் அந்த கதையை விளங்கிட்டு இருந்தேன்.